ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், நான் சிவி. நீங்கள் பார்த்துருக்குறது ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் தான். எப்போ வந்து தாலிபான் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து நிறைய உமன் வந்து ஸ்ட்ரீட்லேயே இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உமன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாலிபன் வந்து உமன்ஸ் ரைட்ஸை வந்து கரெக்டாக கொண்டு வராத வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா நிறைய பேர் தாலிபனை என்ன ஆதரித்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அவன் தாலிபன் ரூல் படி வந்து உமன் வந்து நல்லா கவர்டாக ஃபேஸை காட்டிக்காத மாதிரி, கண் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பிளாக் கலர் இதில் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் தாலிபனை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. எப்படின்னா, போன கவர்மெண்ட் வந்து பெண்களோட அழகு அந்த மாதிரி இஷ்யூ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து அப்படி இல்லை அப்படி சொல்லி தாலிபனுக்கு ஆதரவாக அதுவும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பேசும்போதுலாம் இருந்திருக்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாலிபனே வந்து அவங்களே சொந்தமாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷனாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் அப்டேட் எதை வந்து எதை பற்றினா, நம்மளோட எலான் மஸ்க் பற்றி தான். எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்லிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் வரும், ஸ்டார்லிங் மூலியமாக நமக்கு வந்து இன்டர்நெட் வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராசஸ் வந்து இந்தியாவில் மட்டும் போயிட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இந்த இனிஷியேட்டிவ் வந்து அவங்க எதிர்த்து தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்லிங் வந்து வரது வந்து எலான் மஸ்க் மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கா, இல்லவே இல்லை. எல்லா கவர்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் பாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கு, செக்யூரிட்டி பாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த செக்யூரிட்டி பாலிசிஸ் தான் இந்த ஒரு இன்டர்நெட் வந்து வரலாமா வேணாமா அப்படி ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுறது. அப்படி வந்து இப்போது ஸ்டார்லிங் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது, இந்தியாவிலையும் போயிட்டு தான் இருக்குது. திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் டு பி நோட்டட். சரி, ஓகே, ஸ்டார்லிங் வரதுனால என்ன யூஸ்? நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நெட்ஒர்க் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது, ரூரல் ஒரு மாதிரி இருக்கும், அர்பனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்லிங்க்னா அப்படி இல்லை, ஏன்னா சேட்டலைட் கனெக்ஷன் இல்லை, அதனால் இன்டர்நெட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சேட்டலைட் கனெக்ஷன் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் சேட்டலைட் டிராஃபிக்கிங் இருக்கும், பட் நம்மளுக்கு யூஸ் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த பக்கமே போகலாம். பட் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் ஸ்டார்லிங் பேஸ் பண்ண டிஸ்கஷன்ஸ் வந்து இன்னும் ஹையர் மினிஸ்ட்ரியில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட், செகண்ட் என்னென்னா, இந்த ஸ்டார்லிங் வந்து ஸ்டார்லிங் மூலியமாக வர இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு மிட் ஆஃப் 2022 வரும்னு சொல்லப்படுது. இப்போ ஸ்டார்லிங் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா போட்டி நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ அவங்க நிலைமை என்ன, இதை வந்து பொறுமையாக வேறு ஒரு வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். நம்மளோட தேர்ட் அப்டேட் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா, என் டு என் என்கிரிப்ஷன் பேஸ் பண்ணது தான். இந்த என் டு என் என்கிரிப்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா, நம்ம சேட்டை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியால் வந்து படிக்க முடியாது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பண்ணுற சேட், மேபி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம பண்ணுற சேட், நம்ம பிஸ்னஸ் சேட்ஸ், அது மாதிரி எதுவுமே ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பரால் படிக்க முடியாது. அதுதான் இந்த என் டு என் என்கிரிப்ஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து அது வந்து பேக்கப் மெசேஜஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இல்லை. இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து அதுக்கு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹைலி அப்ரிஷியபிள் விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து முன்னாடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்கு தான், அதாவது நம்மளோட பர்சனல் டேட்டா அந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. அதனால் ஒரு நம்பகத்தன்மை அப்படி ஒரு விஷயம் வந்து இல்லை. இப்போ வந்து அதுக்கான ஒரு ஸ்மால் பிகினிங்காக இருக்கும்னு நம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.